ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாபிஷாம் போன தடவை நம்ம போட்டு வீடியோவில் வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் பேர் வந்து நம்ம வந்து கிவ்வே கொடுக்குறா சொல்லியிருந்தோம் அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி மோ மோர் தென் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே என்ட்ரிஸ் வந்துருந்தது ஸோ அதில் வந்து நம்ம ஒரு வின்னர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ பன்னெண்டாம் தேதி வந்து நம்ம அந்த வின்னர் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதாவது இன்றைக்கி பதினொன்று நாளைக்கு சண்டே ஈவினிங் வந்து நம்ம அந்த வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம் சரிங்களா இது போக அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்த எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி ருபீஸ் அவங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் ஏன்னா எல்லாருமே நீங்கள் லாகின் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாத்துக்குமே வேலெட்டில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குகிறாரு தான் வாங்கிக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாபிக் குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸ் எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு வாங்கும்போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது மீன் வளர்க்குறதுக்கு மீன் இந்த வாங்கின மீனை வந்து எப்படி பராமரிக்கிறது இதுக்கு என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீனை வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்குது சரிங்களா ஸோ கடைக்கில் நம்ம என்ட்ரு ஆனதுமே ஏகப்பட்ட ஃபிஷ் எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷும் வச்சுருப்பாங்க ஆப்வியஸ்லி ஒரு அக்வரியம் ஷாப்பில் நமக்கு எதை செலக்ட் பண்ணுறது இது இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நமக்கு பெரிய டவுட் ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஃபிஷ்ஷு வாங்கினா அடுத்து எந்த ஃபிஷ்ஷு வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு டேங்க் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் முன்ன கூட்டியே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பக்கத்தில் இருக்க அக்வேரியம் ஷாப்புக்கு போய் பாருங்கள் சரிங்களா என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷெலாம் இருக்குது அது எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஃபிஷ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னு ஸோ கோல்டு வளர்க்க போகிறீங்களா இல்லை மாலி வளர்க்க போகிறீங்களா இல்லை டெட்ரா வளர்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த டேங்க்கு நம்ம எந்த ஃபிஷ் வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டேங்க்கை வந்து டிசைன் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா எப்போவுமே ஃபிஷ் வாங்கும்போது நம்ம வந்து டேங்க் இல்லாமல் நம்ம ஃபிஷ் வாங்கவே கூடாது அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க டேங்க் வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் மீன் வாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் என்ன மீன் வாங்க போகிறோங்கிற டிசைன் பண்ணுங்கள் அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி டேங்க் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷும் கொய்ய ஃபிஷ்ஷும் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒன்றா போட முடியும் வேறு எந்த ஃபிஷ்ஷையுமே ஒன்றா போட முடியாது ப்ராக்டிக்கலாக அது நிறைய இடத்துல வந்து லாங் ரன்னுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது சரிங்களா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சைஸு கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்க உங்கள் டேங்க்கோட சைஸ் எவ்வளவு எத்தனை ஃபிஷ்ஷு போட போகிறீங்க இதுதான் வந்து மேட்டர் இது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ கோல்டு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டும் கொய்யும் மட்டும்தான் போட முடியும் சரிங்களா ஸோ அடுத்ததாக மாலி ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா மாலி அந்த அந்த மாலியில் வெரைட்டி இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது பலூன் மாலி இருக்குது அப்புறம் ஸ்வார்டெயில் இருக்குது பிளாட்டி இருக்குது பாண்டா மாலி இருக்குது இந்த மாதிரி கலர் கலரான மாலிஸ்லாம் இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு கம்யூனலாக மாலி டேங்காக மட்டுமே நீங்கள் வந்து போடலாம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா ஸோ இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டெட்ரா வெரைட்டிஸ் அதாவது போட்டுனாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாலி வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது வாங்குறீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு டைகர் வாங்குறீங்க அப்படின்னா டைகர் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி பார்ப்பு போட்டுக்கலாம் டைகர் ரோசி பார்ப்பு அப்புறம் ஜீப்ரா விடோ இது எல்லாத்தையும் நீங்கள் காமனாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டேங்க் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அடுத்ததாக சிச்சிலி வெரைட்டி போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிச்சிலியில் இருக்க எல்லா கலரையுமே நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது ஒரு கலராக இருக்கும் ரெண்டாவது வந்து கௌராமி அதோட சேர்த்து நீங்கள் கௌராமியும் போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு டேங்க் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு எந்த ஃபிஷ்ஷு எதோட போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்க ஸோ நீங்கள் கோல்டு வாங்கிட்டீங்க எனக்கு மாலி பிடிக்குது நான் மாலி ரெண்டு வாங்கிக்கிறேன் எனக்கு ப்ளூ மார்க் பிடிக்குது ப்ளூ மார்க் ரெண்டு வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைகர் பிடிக்குது டைகர் ரெண்டு வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் ஒரே டேங்கில் போட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று சர்வே ஆகாது ஸோ அது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது சரிங்களா அடுத்ததாக நம்ம வந்து என்ன மீன் சைஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் நம்மக்கிட்ட இருக்கா எத்தனை மீன் அதில் வந்து போடலாம் அப்படின்றது சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு மூணு இன்ச்சு இருக்கிற மீனாக தான் இந்த உங்கள் விரவுக்க அளவு இருக்கிற மீன் நீங்கள் வந்து வாங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாலு மீன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை அடி டேங்காவது உங்களுக்கு வேணும் சரிங்களா குறைஞ்சது ஒன்றரை அடி டேங்க் ஒன்று நீங்கள் நாலு மீன் போடுறீங்க ஸோ அப்போனால்தான் அதுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது வந்து லாங் ரன்னுக்கு நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் டிசீஸ் இல்லாமல் சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுக்காமல் அந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாட்ரு சீக்கிரமாக கண்டாமினேட் ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் ஸோ உங்களோடய ஃபிஷோட சைஸ் எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி டேங்க் ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மினி டேங்க்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும் நம்மளோட ஷாப்லேயுமே கூட இருக்குது நூறுரூபா தான் அந்த டேங்க் சின்ன டேங்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஃபிஷ் வந்து ஒரு ஒரு பேர் போடலாம் நீங்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு ஒரு இதுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் லாங் ரன்னுக்கோ நீங்கள் நல்ல ஒரு வளர்த்து நம்ம நீங்கள் வந்து பெருசாகணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கோ அந்த சின்ன டேங்க் வந்து செட் ஆகாது அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீட்டா வேணால் நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் அந்த சின்ன டேங்க் நூறுரூபா டேங்க்கில் பீட்டா வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்ததாக அந்த ஃபிஷ்ஷு வந்து எப்படி இருக்குது அது வந்து ஹெல்த்தியாக இருக்கா ஹெல்த்தியாக இல்லையா இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம செட் ஆகுமா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கா ஹெல்த்தியாக இல்லையா அப்படிங்கிற எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து சோர்ந்து கீழே போய் படுத்துருக்காது சரிங்களா ஸோ ஓரளவுக்கு எந்நேரம் ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சில அக்வேரியம் ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஏர் பம்ப் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்க ஏன்னா அது வந்து கண்டினியூஸ் மூவ்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ் வந்து தயவு செஞ்சு வாங்க வெறும் ஏர்சோன் மட்டும் போட்டு தண்ணியை ரெகுலரா சப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிற டேக்கில் இருக்க ஃபிஷஸ் வந்து வாங்குங்க அது நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்கள் வாங்குகிற ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுவும் ஃபின்ட்ராட் இருக்கா எதுவும் டிசீஸ் இருக்கா எதுவும் லைஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற தெளிவாக நீங்கள் பாருங்கள் ஒரு ஹாஃப் அன்வர் ஒன் ஹவர் நீ அது ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் என்ன ஃபிஷ் இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற பார்க்கலாம் பொறுமையாக பார்த்து வாங்குங்க சரிங்களா ஸோ அவசரமாக நமக்கு எனக்கு இந்த எனக்கு இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கு ஓகே இதில் ரெண்டு பிடிச்சி போடுங்க அதில் ரெண்டு பிடிச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கிங்க ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்க போகிறீங்க சரிங்களா ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு பொம்மையோ கிடையாது அதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறாங்க ஸோ அது ஒரு உயிரில் பொருளை நீங்கள் வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறனால நீங்கள் கரெக்டாக வந்து அதை பார்த்து வாங்க ஏன்னா நமக்கு வந்து தெரியாது அதை அதோட டிசீஸ் எப்படி க்யூர் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஸ்டார்டிங் நமக்கு தெரியாது அக்வேரியம் ஷாப்பில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடுவாங்க ஆனால் நமக்கு வந்து அதை வந்து கியூர் பண்ண தெரியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வாங்குறது கரெக்டான ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்குறது நல்லது ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபின்ட் இருக்கா ஃபின்ட்ராட் இல்லையா அந்த எதுவும் ஒயிட் ஸ்பாட் இருக்கா டெய்லாம் கொறிச்சு கொறிச்சு இருக்கா நல்லா ஆக்டிவாக மூவ் ஆகுதா மேல் ஃபிமேலாக நல்லா சேஸ் பண்ணுதா இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்க சரிங்களா அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஃபுட்டு ஓகேவா ஸோ ஃபுட்டு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா காமனாக எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போடுறதுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் வாங்குகிற ஃபிஷ்ஷுக்கு ரிலேட்டடான ஃபுட்டாகவும் இருக்கும் ஸோ பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வாங்குகிற ஃபிஷ்ஷுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவைப்படும் அப்படிங்கிற அளவை கால்குலேட் பண்ணி அதில் அதுக்கான நியூட்ரிஷன் அளவை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான தனியாக இருக்கிற ஸ்பெஷல் ஃபுட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு இன்னொன்று காமனான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைஸில் தான் இருக்கும் ஒன் எம்எம் ஒன்றரை எம்எம் இல்லைன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டெட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பிளேட் வந்து போட முடியாது ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா டெட்ரா பீட்ஸ் அப்படிங்கிற அதுக்குன்னு சின்ன குர்ணு குருனையாக இருக்கிற அந்த ஃபுட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஃபுட்டு வாங்குவோம் ஸோ இது தாங்க இந்த அஞ்சு ரீசன் தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ்ஷை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும் ரெண்டாவது என்ன ஃபிஷ்ஷை எந்த ஃபிஷ்ஷோடு போடலாம் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மூணாவது என்ன சைஸ் நீங்கள் ஃபிஷ் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் அதுக்கு எவ்வளோ சைஸ் நீங்கள் டேங்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்தது நீங்கள் வாங்க போகிற ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்தவித டிசீஸ் இருக்கா டிசீஸ் இல்லையா ஃபின்ட் இருக்கா ஃபின்ட்ராய்ட் இல்லையா ஒயிட் ஸ்பாட் இருக்கா இல்லைனா ஃபங்கஸ் இருக்கா சோர்வாக இருக்கா இல்லை எதுவும் கடிக்குதா செய்தா வைக்கிறா ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க அஞ்சாவது நீங்கள் வாங்குகிற ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டாக பார்த்து வாங்குங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு ஒரு ஃபிஷ்ஷு நீங்கள் வாங்க போயிட்டு சேஃபான ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து வீட்டில் போடுற வரைக்கும் இருக்கிற ஒரு இது அக்வரம் ஷாப்பில் நீங்கள் எப்படி ஃபிஷ்ஷை வாங்கலாம் அப்படிங்கிறது ஸோ அக்காரமிஷா ஷாப்பில் நீங்கள் ஃபிஷ் வாங்குறப்பேயே நீங்கள் என்ன பண்ணீங்களா அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டேங்க் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஃபான் பைப்பு நெட்டு உங்கள் உங்கள் அக்காரம்க்கு என்னென்ன தேவை சிஃபான் பைப்பு நெட்டு ப்ளஸ் வந்து ஒரு மெடிசின்க்கு இருக்கட்டும் ஏர் பம்பாக இருக்கட்டும் ஃபில்டராக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் மிச்ச எல்லா ஃபுட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கோங்க ஸோ இது இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் பேசிக் கிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிட்டே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அந்த கிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அக்வேரியமுக்கு தேவையான எல்லா எல்லா பொருளுமே இதில் இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன அக்வேரியமுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும் இதில் வந்து ஃபில்ட்ரு இருக்கும் அதாவது ஏர் பம்ப் இருக்கும் அதுக்கு தேவையான ஃபில்ட்ரு இருக்கும் மெடிசின் இருக்கும் நெட் இருக்கும் உங்கள் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கான சைஃபான் பைப் இருக்கும் இது போக ஃபுட்டு இருக்கும் ஒரு வார்ம்ஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருப்போம் நம்மளோட ஓன் ஃபுட்டோட பாக்கெட் ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ இவ்வளவுமே உங்களுக்கு இதில் வந்துடும் சரிங்களா ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் வேறு எதுவும் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு ஒரு ஃபுல் அக்வேரியமுக்கு தேவையான ஃபுல் கோம்போ கிட்டும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டிருக்கு ஸோ இது யாராவது புதுசாக நீங்கள் அக்வேரியம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அக்வேரியம் ஏற்கனவே வச்சிருக்கவங்கனாலும் இந்த கோம்போ கிட்ட உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்மளோட வெப்சைட்ல தான் இது இருக்குது நம்மளோட வெப்சைட்டில் இன்னும் நிறைய அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது சீக்கிரத்தில் நம்ம வந்து ஃபிஷ்ஷுமே வந்து நம்ம வந்து போட போகிறோம் சரிங்க ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டோர் டெலிவரியே நம்ம வந்து பண்ணிடுறோம் சரிங்களா முன்னாடியெல்லாம் வார்த்திங்கன்னா ஒரு இருபது ஃபிஷ்ஷு முப்பது ஃபிஷ்ஷு தான் நம்ம டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் கோல்டு ஃபிஷ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வேணும் அப்படின்னா ஒரு நூறுரூவா அப்படின்னா நீங்கள் நூறுரூவா ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜும் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் நம்ம பண்ணையிலேருந்து டைரக்டாகவே உங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட் வேதா ஃபிஷ்ஷாம் டாட் காம் ஸ்லாஷ் ஃபோரம்ஸ் ஸோ இதிலேயே உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் நிறைய பேர் உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் அதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்